إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد முஸ்லிமானவர் பாவமான செயலை செய்யும் போது முஸ்லிமாக இருப்பதில்லை என்றால் வட்டி வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் அப்படித்தானா என்றொரு கேள்வியை ஒரு நண்பர் தொடுத்திருக்கின்றார். முஸ்லிமான ஒருவர் பாவங்களை செய்யும் போது அவர் முஸ்லிமாக இருப்பதில்லை என்று யாராவது கூறினால் அது தவறான புரிதலாகும். சரியான ஒரு ஹதீஸை அவர் தவறாக புரிந்து அப்படி கூறுகின்றார். நீங்கள் கேட்டிருக்கின்ற விடயம் ஒரு அடிப்படை விடயமாகும். பெரும்பாலானவர்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய விடயமும் ஆகும். மிகச் சுருக்கமாக தெளிவாக இது பற்றி உங்களுக்கு கூறுகின்றோம். சஹீஹ் புகாரியிலே 5578 இலக்கத்திலே இதுபோன்று பல்வேறு ஹதீஸ் நூல்களிலும் பல இலக்கங்களிலும் இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம். நபி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவர் அவர் விபச்சாரம் செய்யும் போது அவர் விசுவாசியாக இருப்பதில்லை என்று நபி அவர்கள் கூறுகின்றார். முஃமின் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். முஃமின் என்ற வார்த்தை அதேபோன்று முஸ்லிம் என்ற வார்த்தை, இந்த இரண்டு வார்த்தைகளிலும் அல்லாஹ்வுடைய வஹியாகிய குர்ஆன் சுன்னாவிலே சில நேரங்களில் ஒரே கருத்திலே இரண்டு சொற்களும் பயன்படுத்தப்படும். இன்னும் சில நேரங்களில் முஸ்லிம் என்பதை விட உயர்வான அந்தஸ்துடைய ஒருவனாக முஃமின் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். முஃமின் என்றால் விசுவாசி என்பது கருத்தாகும். உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம்தான் இந்த விசுவாசம் கொள்ளுதல், நம்பிக்கை கொள்ளுதல் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். எனவே ஒரு முஸ்லிம் பாவத்தை செய்கின்ற போது அவன் முஸ்லிமாக இருப்பதில்லை என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. பாவங்களிலே இரண்டு வகை இருக்கின்றன. பெரும்பாவம் சிறுபாவம் என்பதே அந்த இரண்டு வகையாகும். படைத்த அல்லாஹுக்கு வழிபடுவதாக அவனால் தரப்பட்ட இஸ்லாம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டவனைத்தான் முஸ்லிம் என கூறுகின்றோம் அல்லது முஃமின் என கூறுகின்றோம். என்னதான் அல்லாஹுக்கு வழிபடுவதாக ஒருவன் உடன்படிக்கை செய்து இந்த நேர்வழியிலே இணைந்திருந்தாலும் மனிதன் என்ற ரீதியிலே சிறு சிறு பாவங்கள் அவனிலே இடம்பெறும். பெரும் பாவங்களிலிருந்து உண்மையான முஸ்லிம்கள் தம்மை பாதுகாத்து நடக்க வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் அடிப்படை போதனையாகும். அதன் அடிப்படையிலே பெரும் பாவங்களை செய்கின்ற ஒரு முஸ்லிமான மனிதன் அவன் சிறந்த உண்மையான ஒரு விசுவாசியாக அவன் இருக்க முடியாது என்பதைத்தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இங்கே நாம் எடுத்துக்காட்டிய ஹதீஸிலே மூன்று பெரும்பாவங்களை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். விபச்சாரம் செய்வது, மதுபானம் அருந்துவது, திருடுவது, இன்னும் ஒரு அறிவிப்பிலே வழிப்பறி போன்ற விடயங்களும் கூறப்பட்டிருக்கின்றன. இதுபோன்ற பெரும்பாவங்களை செய்கின்ற ஒருவன் அவன் முஸ்லிமாக இருப்பதில்லை என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. முஸ்லிம்களிலே உயர் அந்தஸ்துடையவராக ஒரு முஃமீனாக அவர் இருந்து கொண்டு அதனை அந்த நேரத்தில் அவர் செய்வதில்லை என்றுதான் கூறினார்கள். எனவே முதலாவது தவறு, பாவத்தை செய்கின்ற ஒரு முஸ்லிம் அந்த பாவத்தை செய்கின்ற போது அவன் முஸ்லிமாக இருப்பதில்லை என்று புரிந்து கொண்டால் அது தவறானது. அப்படி ஹதீஸிலே கிடையாது. இரண்டாவது விடயம், இந்த முஃமின் முஸ்லிம் என்ற வார்த்தை சில நேரங்களில் முஸ்லிமை விட ஒரு உயர்வானவனாக முஃமின் என கூறுவது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். வெளிப்படையிலே ஒரு மனிதரை பார்த்து மற்றொருவர் அவரை முஃமின் என கூறுவது பொருத்தமானதல்ல என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனை நாம் தெரிந்து கொள்வதற்கு சஹீஹ் புகாரியிலே 27 இலக்கம் உட்பட இன்னும் பல ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. சாது ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் ஒருமுறை பைத்துல் மாலிலிருந்து சொத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதரை விட்டு விடுகின்றார்கள்.
அவரை பற்றி மிகச் சிறந்த ஒரு எண்ணம் இந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கின்றது. பொறுமையாக இருந்த அந்த நபித்தோழர் அவர்கள், பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த மனிதரை விட்டு விட்டீர்களே, அவரை ஒரு மொமீனாக ஒரு விசுவாசியாக நான் காணுகின்றேன் என்று இந்த நபித்தோழர் கூறுகின்றார்கள். அப்போது நபி அவர்கள், அவ் முஸ்லிமா, ஒரு மொமீனாக காணுகின்றீர்களா அல்லது முஸ்லிமாக காணுகின்றீர்களா என்று நபி அவர்கள் அதிலுள்ள வித்தியாசத்தை உணர்த்தினார்கள். இவ்வாறு மூன்று விடுத்தம் நடைபெற்றது. அதாவது வெளிப்படையிலே ஒரு மனிதர் நாம் காணுகின்ற வரையில் மிகச்சிறந்த இஸ்லாத்தை பேணி நடக்கக்கூடியவராக இருந்தாலும் அவரை முஸ்லிம் என கூறுவதே மிக பொருத்தமானது. அவருடைய உள்ரங்கம் எப்படிப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியாது. மோமின் என்ற வார்த்தை உள்ரங்கத்தோடு தொடர்புபட்டது. எனவே இந்த ஹதீஸில் இருந்து முஸ்லிம், மோமின் என்ற அந்த இரண்டு வார்த்தைகள் ஒரே கருத்திலே சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டாலும் சில இடங்களிலே மோமின் என்பது முஸ்லிமை விட உயர்வான ஒன்றாக பயன்படுத்தப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது பாவங்களை செய்கின்ற போது அந்த நேரத்திலே அவன் முஸ்லிமாக இருப்பானா இல்லையா என்ற விடயம், பாவங்களிலே பெரும் பாவங்களை முற்றாக ஒரு முஸ்லிம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. இருந்தாலும் பெரும்பாவங்களிலே அதிகமானவை, அவற்றை செய்வதால் ஒரு முஸ்லிம் ஒருபோதும் இஸ்லாம் என்ற வட்டத்திலிருந்து வெளியேறுவதில்லை. அதே நேரம் ஒரு சில பாவங்கள் அவற்றை செய்கின்ற போது அதன் பிறகு அந்த செயலிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி மீண்டும் தன்னை ஒரு முஸ்லிமாக மாற்றாதவரை, ஒரு சில பாவங்கள் முஸ்லிமாக இருக்கின்ற ஒருவரை முஸ்லிம் அல்லாத ஒருவர் என்ற நிலைக்கு மாற்றிவிடும். இங்கே நீங்கள் கேட்டிருக்கின்ற விடயமே அதற்கு உதாரணமாக அமைகின்றது. வட்டி எடுக்கின்ற போதும் கொடுக்கின்ற போதும் இப்படித்தான் ஒரு முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவனாக மாறுகின்றானா என கேட்டிருக்கின்றீர்கள். வட்டியை பொறுத்தவரையிலே ஒரே ஹதீஸிலே நான்கு சாரார்கள் சபிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சரி, சமமான பாவத்திற்கு உள்ளாகின்றார்கள் என்பதை அந்த ஹதீஸ் கூறுகின்றது. அதே நேரத்தில் அல்லாஹுடைய அல் குர்ஆன் வசனம், வட்டி எடுக்கின்றவர்கள் நரகிலே நிரந்தரமாக இருப்பார்கள், அதாவது முஸ்லிமாக இருக்கின்ற ஒருவன் வட்டி எடுக்கின்றான் என்றால் அல்லாஹுடைய அது பற்றிய சட்டம் தனக்கு தெரிந்ததன் பிறகும் அதனை செய்த நிலையிலே ஒருவன் மரணித்தால் அவன் நிரந்தர நரகவாதியாக இருப்பான் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. அல் குர்ஆனிலே இரண்டாவது அத்தியாயத்தின் 275 வசனத்திலே இந்த விடயத்தை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் வியாபாரத்தை ஆகுமாக்கி இருக்கின்றான், வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான். தனது ரப்பிடம் இருந்து உபதேசம் வந்ததன் பிறகு யார் தவிர்த்து கொள்ளுகின்றாரோ, ஏற்கனவே அவர் வட்டி எடுத்திருந்தால் அது அவருக்குரியது, அவருடைய காரியம் அல்லாஹ்விடமே இருக்கின்றது. உபதேசம் வந்ததன் பிறகும் யார் இந்த வட்டியை எடுக்கின்றாரோ அவர்கள் நரகவாதி, ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் நரகிலே நிலையாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விடயம், அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் சிறு சிறு பாவங்கள் மனிதன் என்ற ரீதியிலே அவனிலே நடக்கும், நற்காரியங்களை கொண்டு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். பெரும் பாவங்களை ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். தவிர்த்து கொள்ளாவிட்டால் அவன் விசாரித்து மன்னிக்கவும் படலாம், தண்டிக்கவும் படலாம், இருந்தாலும் முஸ்லிமாக இருப்பான். அதே நேரம் ஒரு சில பெரும் பாவங்கள் முஸ்லிமான ஒருவனை காஃபிராக மாற்றிவிடும். எனவே வட்டி எடுப்பதென்பது முஸ்லிமாக இருக்கின்ற ஒரு மனிதன் வட்டி ஹராமானது, அது நிரந்தர நரகில் ஆழ்த்தும் என்ற அல்லாஹ்வுடைய உபதேசத்தை தெரிந்ததன் பிறகு வட்டி எடுக்கின்றான் என்றால் அவன் முஸ்லிம் என்ற வட்டத்திலிருந்து நீங்கி நிரந்தர நரகவாதியாகி விடுவான் என்பதே குர்ஆன் சுன்னாவின் தெளிவான தீர்ப்பாகும். ஆகவே
பாவங்களை செய்கின்ற போது ஒட்டு மொத்தமாக ஒரு மனிதன் இஸ்லாத்திலிருந்து வெளியேறுகின்றானா என்றால் கிடையாது. பெரும் பாவங்களை செய்கின்ற போது அவன் முஃமின் என்ற உயர் அந்தஸ்திலிருந்து தாழ்ந்து விடுகின்றான். ஒரு சில பெரும்பாவங்களை செய்தால் அதிலிருந்து விடுபட்டு தௌபா செய்து மீண்டும் தன்னை முஸ்லீமாக மாற்றிக் கொள்ளாதவரை அவன் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுவான் என்பதே இது பற்றி சுருக்கமான மிக தெளிவான இஸ்லாத்தின் தீர்ப்பாகும்.